வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெட் வச்சு ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரெட் மலாய் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். இதோட சைட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். நாலு சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இது ஈக்குவலாக ஃபோராக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் மூணு பிரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பிரெட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரெட்டுங்கிறனால டக்குன்னு இது ஃப்ரை ஆகிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தாலே போதும். எல்லா பிரெட் பீஸையும் இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன். இதில் கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்கான அந்த பிசு பிசு கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் அதிகமாக வரணும். ஒரு ஹாஃப் ஸ்ட்ரிங் டு ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா பிரெட் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இது ஒரு ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துக்கிறேன். ஹாஃப் டு ஒன் ஸ்ட்ரிங் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போ அது ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரெட் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். ரெண்டு சைடும் பெரட்டிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள இதை எடுத்துருங்க. இப்போ அதெல்லாம் ரெடியாக இருக்கு, எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஊறி போயிடும். அப்போ நம்மளோட ஸ்வீட்டோட டெக்ஸ்சர் கரெக்டாக வராது, சொத சொதன் ஆகிடும். ஸோ லைட்டாக பெரட்டிட்டு நீங்கள் எடுத்துருங்க. இப்போ அடுத்து நம்ம மலாய் பண்ணிடலாம். நான் இதுக்கு 1 கப் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் மில்க் பவுடர் சேர்க்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு திக்காக இருக்கும். அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு கோவா ரெடி ஆகிடும். அதனால தான் அளவு 1/4 கப்புன்ட்டு ஒரு ரேஞ்சில் சொல்லியிருக்கேன். இது லைட்டாக கொதிச்சு வரும்போது இது கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்க சுகர் சிரப் மிச்சம் இருக்கும்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் பிரெட்டோட பீசஸ் இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காயிடுச்சு, நல்லா கோவா மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக நட் சேர்த்துக்கிறேன். நம்மளோட மலாய் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இது வெறுமனை கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பால்கோவா மாதிரி. இப்போ இதை நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். பிரெட் ஸ்லைசஸில் இந்த கோவாவை நடுவில் வச்சுருங்க. இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சாண்ட்விச் மாதிரி இதை மூடிடலாம். இது மாதிரி நான் எல்லா பீசஸையும் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கார்னிஷிங்காக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்மளோட மலாய் டோஸ்ட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெலாம் இது அவ்வளோ பிடிக்கும், ஏதாவது ஸ்வீட் கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா இதை நீங்கள் சட்டுன்னு பண்ணி கொடுத்துடலாம். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.